Hi dear, welcome to my channel. In this video, 10th max paichi, 4.4 la 12 paaka porom. Question paakalama paarenga 4.5 cm aaramulla vattam varaiga. Vattathin meedhu edhenum oru pulliki maachu vattathundu thejasinai payanpaduthi thodugodu varayanum. Okay va. Somba romba easy da nam thodugodu eppadi varalam solli paakaporam. Inna sonna maachu vattathundu thejasinai payanpaduthi nama eppadi thodugodu varalam solli indha video la paakalam. Adha varadhukku munadi neenga innum nama channel subscribe pannaama irundinga appadina marakkama subscribe pannittu பகுதியில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா, முதல்ல உதயப்படம் பாருங்கள். ஆரம் வந்து நமக்கு எவ்வளவு 4.5 cm. ஓகேவா, ஸோ பாருங்கள் உதயப்படம் வந்து ரொம்ப நீட்டாக வரையணும். சர்க்கிள் எல்லாமே நீங்கள் கவரை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, ஸோ பாருங்கள் இப்போது நமக்கு ஒரு சர்க்கிள் போட்டோம், அது 4.5 cm இருக்குன்னு சொல்லி அளவு எழுதிட்டோம். ஓகேவா, அதுக்கப்புறமா இந்த வட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் செய்யணும், ஒரு புள்ளி வச்சு அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதை எல் நினைவு வச்சுக்கணும். வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும், அதே மாதிரி எல்லுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு புள்ளி எடுத்துக்கலாம், எங்கேனா எடுத்துக்கலாம். எடுத்துன்னு சொன்ன நம்ம அந்த மூணு புள்ளியும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிரும். ஓகேவா, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த கீழே ஏதாவது மூணு புள்ளி ஏதாவது ஒரு எடுத்துக்கலாம். எந்த புள்ளினாலுமே நம்ம சின்ன ஒரு தொடுகோடு வரையணும். ஓகேவா, இதை உதயப்படும் டி டிடஸ்க்கு தொடுகோடு. ஓகேவா, எப்படி வரலாம்னு சொல்லி நம்ம உண்மைப்படம் மூலமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 6.5 cm அளவுள்ள ஒரு வட்டம் வரைய போகிறோம். ஸோ எடுத்துக்கலாமா, பாருங்கள் கவரத்தில் ஸ்கேலில் முதல்ல அனுப்பணும், ஜீரோவில் கவரை தச்சுட்டு. ஸோ பாருங்கள் ரைட், 4 அப்புறம் செய்யணும் பெரிய கோடு 5. ஸோ 4 அப்புறம் 5 கோடு எண்ணி 4.5 நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ என்ன செய்யணும், இதெல்லாம் யூஸ் பண்ணி வட்டை வரைஞ்சிக்கிறேன். ஸோ பாருங்கள் நம்ம இப்போ 4.5 cm முதல்ல வட்டை வரைஞ்சிட்டோம். அப்போ தானே நமக்கு இப்போ இதில் நேம் என்ன வைக்கணும் அவங்க சொல்லலை. ஸோ நம்மளாம் என்ன செய்யலாம், பேர் வச்சுக்கலாம். முதல்ல மையத்துக்கு நம்ம ஓன்னு ஒரு பேர் வச்சுக்கிடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த வட்டத்தில் ஏதோ ஒரு பயத்தில் செய்யணும், புள்ளி குறித்து நம்ம அதை முதல்ல முதல் புள்ளி எல்லாம் எடுத்து விடுதோம். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறமா நம்ம மையத்தையும் அந்த பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ மையத்தையும் நம்ம எல்லு நேம் வச்சுக்கலாமா, ஸோ எல்லுங்க புள்ளியும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 6.5 cm. ஸோ அதை எழுதிக்கலாம். சரி, 2 புள்ளி நம்ம என்ன செய்யணும், வட்டத்தில் இந்த அவுட்லைனில் மட்டத்தின் மேல் பகுதியில் என்ன செய்யணும், அதை 2 புள்ளி நம்ம எடுத்துக்கிடுதோம். ஸோ முதல்ல இங்கே ஒரு புள்ளி எடுத்துக்கலாமா, இதுக்கு நம்ம இங்கே எல்லுங்கிறதால இங்கே நம்ம எம் பேர் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு புள்ளி வச்சு இதுக்கு நம்ம எண்ணெய் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன செய்யணும், இந்த 3 புள்ளியும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு முக்கோணம் வரைய போகிறோம். ஸோ எல்லையும் எம்ஐயும் முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாமா. அப்புறம் எம்என் இப்போ எண்ணெய் எல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ எல்எம்என் அப்படிங்கிற ஒரு முக்கோணம் கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்த எண்ணுங்க புள்ளி இருக்குல்ல அதில் கவரத்தில் ஒரு கம்மியாக என்ன செய்யணும், ஒரு சின்ன அளவு எடுத்து ஒரு வட்டவேல் வரைய போகிறோம். ஓகே, 3 பாயிண்ட் குடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன செய்ய, எண்ணுங்க பாயிண்டில் என்ன செய்யணும், நம்ம சின்னதாக என்ன செய்யணும், ஒரு அளவு எடுத்துகிட்டு ஒரு வட்டவேல் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டோம்மா. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அதே அளவை என்ன செய்யணும், மாற்றக்கூடாது. ஓகேவா, மாற்றாமல் கீழே என்ன செய்யணும், இந்த இட எல்லுங்க இடத்துல எல்லுங்க புள்ளி வச்சு நம்ம இந்த ஓஎல் இங்கே ஆரத்தில் இருக்குல்ல, ஓஎல் ஆரத்தில் என்ன செய்யணும். ஓகேவா, ஸோ எண்ணெய் இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், வட்டப்பில் வெட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஆப்போசிட்டில் எந்த எல் தானே இருக்குது. ஸோ என்ன இந்த இடத்துல இந்த புள்ளியில் வச்சு எம்என். ஓகேவா, இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன செய்யணும், இங்கே வரையணும். ஓகேவா, இந்த இப்போ நீங்கள் எம் இங்கே பாயிண்ட் எடுத்து வட்டவில் வந்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன செய்யணும், இந்த இடத்துல நீங்கள் இந்த சைடு எடுத்துக்கணும், வட்டவில் வரையணும். ஓகேவா, இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோமோ, இந்த நம்ம இந்த புள்ளி எடுத்ததால் இதுக்கு ஆப்போசிட் இருக்குது எம்எல். ஓகேவா, அந்த லைனில் என்ன செய்யணும், அதே அளவு மாற்றாமல் அந்த லைனில் கட் பண்ணி டச் பண்ணி வர மாதிரி என்ன செய்யணும், ஒரு வில் வெட்டணும். ஓகேவா, அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எண்ணெயில் வச்சு ஒரு வட்டவில் வெட்டினோமா, இந்த ரெண்டு லைன்லையும் டச் பண்ணியிருக்கா, அந்த அளவு என்ன செய்யணும், கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். ஓகே, பாருங்க இங்கே ரெஸ்ட் பண்ண இடத்தையும் இந்த லைனில் டச் பண்ண பாயிண்டே என்ன செய்யணும், மெஷர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எம் ஏல் இங்கே இருக்கல அந்த இடத்துல வெட்டிச்சு தானே, அந்த பாயிண்டில் வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த வட்டவில் அந்த அளவு அப்படியே மாற்றாமல் ஒரு வில் வெட்டணும். வெட்டிட்டோமா, இந்த அளவு எடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு வேல் வெட்டிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது அப்படிதானே, இந்த பாயிண்ட்டையும் இந்த எல்லுக்கு தானே, இந்த எல்லை என்ன செய்யும், நம்ம ஜாயின் பண்ணி ஒரு தொடுகோடு வரையப்படும். ஓகேவா, ஸோ ஜாயின் பண்ணிக்கலாமா, பாருங்கள் கட் பண்ணதையும்
இந்த பாயிண்ட் எலுங்கு பாயிண்ட். ஓகே, லென்த்தையே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா தொடுகோடு நமக்கு கிடச்சிருச்சு, நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு நேம் வச்சுக்கலாமா? இந்த லைன் சைடுக்கு எதமாக போட்டுக்கோங்க, டீன்னு பேர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம டி டஸ் ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மார்ச் ஓடுதான் தெரிஞ்சதை பயன்படுத்தி நம்ம தொடுகோடு வரைஞ்சிட்டோம் ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் இருக்குது தானே, இந்த ஆங்கிளும் அதே மாதிரி டிஎல்எம் ஓகேவா? இந்த ஆங்கிள் இப்படி நமக்கு சேமாக தான் இருக்கும் ஓகேவா? டிஎல்எம் இந்த ஆங்கிளும் அதே மாதிரி எம்என்எல் ஓகேவா, இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும் ஓகே. ஸோ நமக்கு தேவையான தொடுகோடு என்னது? டி டிடஸ் தான். ஸோ எழுதிக்கலாமா? தெர்ஃபோர் டி டிடஸ் என்பது தேவையான தொடுகோடு ஆகும் ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வரைமுறை கண்டிப்பாக எழுதிக்கணும் ஓகேவா? ஓகே டியர்ஸ், தேங்க்யூ.